அனைவருக்கும் வணக்கம். நவீன விவசாயிகள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி குட்டை மரத்திலே பப்பாளி காய்க்குது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி நான் எங்கே வாங்கினேன்னா, இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியில் வாங்கினேன். இதோட விலை என்னென்னா, ஒரு கன்று 20 ரூபா. இதை நான் நடவு செய்யும்போது எந்த விதமான ஃபெர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒரு குழிக்கு 1 கிலோ தொழு உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். தொழு உரம் எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்னா, ஒரு தாவரம் வளர தலை மணி சாம்பல் சத்து மிகவும் அவசியம். அதனால தான் அது தொழு உரத்திலே இருக்கனால நான் தொழு உரத்தை மட்டும் யூஸ் பண்ணேன். இந்த குட்டை பப்பாளியை நீங்கள் மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து நல்ல பலன் பெறலாம். இது 6 மாதத்திலே நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பப்பாளி. அப்புறம் நான் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுவேன். நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கதா இருந்தால் வாரத்துக்கு 2 முறை நீர் பாய்ங்க. இதை மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்தில் வைத்து பராமரிக்கும் போது வெயில் மிகவும் அவசியம். ஒரு வெயில் தான் தாவரத்திற்கோட வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அதனால வெயில் மிகவும் அவசியம். வெயில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மகசூல் கண்டிப்பாக கிடைக்கும். வெயில் அதிகமாக இருந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு இதை பராமரிக்கும் போது எந்த விதமான, இதுக்கு பெரிய பாலித்தீன் பேக் தேவை. நீங்கள் பாலித்தீன் பேக் வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, குறைந்த இடுபொருள் செலவில் அதிகமான லாபம், அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பாத்திரங்கள், பெரிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பக்கெட், அதில் வச்சு இதை பராமரிங்க. பராமரிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்துடுங்க. இதோட வேர் வளர்ச்சி மிகவும் சீராக இருக்கணும், அதுக்கு ஏற்ற போல் பார்த்துடுங்க. இந்த பப்பாளியில் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் எந்த விதமான பூச்சி நோய் எதுவுமே தாக்கலை. அதனால் நான் எந்த விதமான பெஸ்டிசைடு எதுவுமே யூஸ் பண்ணலை, பூச்சிக்கொல்லி எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால் என் மணி சேவ், என் பணம் சேமிக்கப்பட்டது. ஆகையால் இந்த பப்பாளியை நீங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்தில் வளர்த்து நல்ல பலன் பெறலாம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா சுமார் 2 அடியிலேருந்து 4 அடி வரை தான் இருக்கும். கூடிப்போனால் 5 அடி வரை உயரம் இருக்கும். உங்கள் பப்பாளி இலை மேல்பரப்பு இப்படி இருந்துன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்படி அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னி. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுனா உங்களுக்கு இது, அது நோய் இல்லை, இது உர பற்றாக்குறையினால் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கெமிக்கல் உரம்னா டிஏபி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணணுன்னா வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம், மண்புழு உரம் யூஸ் பண்ணலாம். மண்புழு உரம் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது தாவரம் நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் காய்களோட தரம் உயரும். அதனால் நீங்கள் மண்புழு உரத்தை யூஸ் பண்ணது நல்லது, மண்புழு உரம் யூஸ் பண்ணது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னா க்ரீன் கலரில் இருந்து இது இப்போ என்னென்னா எல்லோ கலரில் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்குது, தழைச்சத்து பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு நம்ம NPK உரம் யூஸ் பண்ணலாம், யூரியா யூஸ் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன், நீங்கள் அதிகப்படியான கெமிக்கல் உரத்தை யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் மண்ணுக்கும் கேடு, உங்கள் பயிருக்கும் கேடு, சாப்பிட உங்களுக்கும் கேடு. அதனால் இயற்கை உரத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முடியாத பட்சத்தில் மட்டும் செயற்கை உரத்தை யூஸ் பண்ணுங்கள். வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணனால நல்லா காய்கள் நல்லா பெருசாக வரும். அதனால் வெர்மி கம்போஸ்ட்டை நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்களே கெமிக்கல் உரம் போட்டு உங்கள் பயிரை நீங்களே கெடுக்காதுங்க. அது உங்கள் உடலுக்கு நச்சு விளைவிக்கும். அதனால் மிகுந்த பெருமளவு இயற்கை உரங்களே பயன்படுத்துங்க. இந்த பப்பாளி மாடி தோட்டம் வைத்திருப்பவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வீட்டு தோட்டம் போடுறதுக்கு அவங்ககிட்ட இடம் இருக்காது, மாடி மட்டும்தான் இருக்கும். அதனால் மாடியில் வச்சு இதை பராமரிக்கலாம், அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.
கடையில் கடையில் ரூபா கொடுத்து வாங்குறதோடையும் அவங்க வீட்டிலே விளைவிச்சு சாப்பிட்டாங்கன்னா அதோட ருசி தனி. அதனால் கண்டிப்பாக மாடித்தோட்டம் போட்டவங்க இந்த பப்பாளியை நான் சொன்ன முறையில் பயிரிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதத்தில் பப்பாளி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பப்பாளியை நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுனால உங்களுக்கு பெரிய அளவு இடம் வீணாகாது, அதனால் நீங்கள் இதை நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்கும்போது அந்த பாண்டு அந்த தொட்டிக்குள்ளே உங்கள் வீட்டு காய்கறி கழிவுகளை போட்டுருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கேயாவது உங்களுக்கு மண்புழு கிடச்சிதுன்னா மண்புழுவே உள்ளே விட்டுருங்க, அதுவே உங்களுக்கு கம்போஸ்ட் உருவாக்கிறோம், அதுலேயும் நம்ம பணத்தை சேமிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, நான் முதலே சொன்னது போல தான், குறைந்த இடுபொருள் செலவில் அதிக லாபம் பெறுவது எப்படி தான் எப்படி என்பது தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.